ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் த பாசிட்டிவ் விலாக் சேனல் சார்பாக இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாட்களாக அமைய கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். சரியா, இன்றைக்கி என்ன பதிவு போட்டிருக்கேன்னா, நாளைக்கு தேய்பிறை அஷ்டம் இல்லையா, அதனால் பைரவருக்கு வந்து என்ன தீபம் ஏற்றி நம்ம வழிபடலான்ற ஒரு இதை தான் இங்கே போட்டிருக்கேன். சரியா, மன அமைதி இல்லாதவங்க பைரவரே நல்ல துணை என்று கும்பிடலாம். செல்வ வளம் பெருக சொர்ண ஆகார்சன பைரவரை வணங்குங்க. எட்டு தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பம் ஆனாலும் விலகி வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் உண்டாகும். சரியா, வாழ்வில் வந்து பலருக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கும், எத்தனையோ துன்பம் வந்து வாட்டி விதைக்கும், நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. கடன் தொல்லை வந்து நம்ம கழுத்தை வந்து நெருக்கும் போது கடவுளே என்று நிறைய பேர் கடவுளே என்று சரணாகதி ஆகியிருப்போம். சரியா, அனைத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பவராக காலபைரவர் வந்து தேய்பிறை அஷ்டமியில் வந்து நாளில் தேய்பிறை அஷ்டமி நாளில் வைரவரை வணங்கினால் துன்பம் நீங்கி மன அமைதி உண்டாகும் என்பது நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமி தினங்களில், அதாவது தேய்பிறை அஷ்டமி தினம், அதாவது நாளைக்கு வருது இல்லையா, பைரவரை எப்படி வணங்கி நம்மோட கோரிக்கையை வந்து நம்ம வச்சு நம்ம முழு பலன் அடையலான்ற ஒரு இதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா, ஈசன் ஒருபோதும் வந்து அவதாரம் எடுப்பதில்லை, தேவைப்படும் போது மட்டும் தனது சக்தியின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கம். அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய சிறு பகுதி சக்தி தான் காலதேவன் என்ற மகா கால பைரவர் பெருமான். கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி அன்று மகா கால பைரவ பெருமான் ஈசனிடம் இருந்து உதயமானார். சரியா, மகாதேவ அஷ்டமியாக இன்று வரை யோகிகளினால் துதிக்கப்படுகிறார். தேய்பிறை அஷ்டமி நாள் முழுவதும், அந்த நாள் முழுவதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்ற மந்திரம் ஜபித்தால் நாம் இப்பிறவில செய்த பாவங்கள் அனைத்துமே தீந்துடும். சரியா, நம்மை விட்டு விலகி ஓடிடும். சரியா என்று இந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்குங்க. சரியா, கால பைரவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து சிவப்பு நிற மேனியரான பைரவர். பாம்பை முப்புரி நூலாக தரித்தவர், மண்டை ஓடு மாலை அணிந்தவர், சூலம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர், திருமுடியில் பிறை நிலவு சூடியவர். அவருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா, வடுகர், காலமூர்த்தி, திகம்பரன், இன்னும் நிறைய பேர் இருக்குங்க. சரியா என்று பல பெயர்கள் வந்து அவருக்கு இருக்குது, புராணங்களே சொல்லியிருக்கு, புராணங்களே இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. சரியா, சுக்கரதோஷம் இருக்கிறவங்க வந்து, சுக்கரதோஷம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அகங்காரத்தை அளிக்கும் கடவுளாகவும் சுக்கரதோஷத்தை நீங்கும் இறைவனாகவும் பைரவர் விளங்குகிறார். அஷ்டமி நாளில் இவரை வணங்கினால் எண்ணியது நடக்கும். சரியா, தடைகள் யாவும் விலகும். அதாவது அடுத்து ஏழரை சனி, ஏழரை சனி நடக்குது இல்லையா, அவங்க அஷ்டம சனி அது இருக்கிறவங்க பைரவரை வணங்கினால் நன்மையாக தாங்க முடியும். சரியா, அவருக்கு வந்து தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தன மாலைகளுக்கு இந்த எல்லா இந்த பூக்கள் எல்லாம் அவருக்கு பைரவருக்கு விருப்பமானவை. சரியா, பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார், எனவே அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வந்து வணங்கலாம். சரியா, அடுத்து சிவப்பு நிற ஆடை. அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாட்டால் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நல்வாழ்வு கிடைக்கும். சரியா, அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பைரவமூர்த்தி காலில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தீராத வியாதியால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு நோய் தீந்துருங்க. சரியா, அடுத்து வீட்டை சூழ்ந்திருக்கும் பீடைகள் ஒழியும், எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்காது, விலகி ஓடிவிடும். சரியா, அடுத்து மிளகு தீபம்.
இப்போ ஒரு போன வீடியோவில் கூட ஒரு மிளகு தீபம் நான் போட்டிருந்தேன். அது என்னென்னா, தேய்பிறை அஷ்டமியில் பைரவ வழிபாடுல வந்து மிளகு தீபம் வந்து முக்கிய பங்காற்றுதுங்க. சரியா, எவ்வளவு பெரிய கடன் தொல்லையில் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு விடுவார்கள் என்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பைரவரை மனதார வழிபட்டு செவ்வரளி மலர் சாத்தினால் இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை. அதாங்க மிளகு தீபம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு மண்ணாகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 25 மிளகு மூட்டையை கட்டிக்கோங்க. கட்டி அந்த தீபம் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி திரி போட்டு ஒரு 25 மிளகு வந்து ஒரு மூட்டையை கட்டி அது எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. அடுத்து வந்து நீங்கள் அந்த தீபம் பொருத்தி நீங்கள் வழிபடலாம். சரியா, இப்படி செய்கிறதுனால இப்போ சொன்னது பூரா உங்களுக்கு தீருங்க. சரியா, இதே போல தாங்க எதிரி தொல்லையை அவதிப்படுறவங்க வந்து பைரவர் சன்னதிக்கு போய் அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அவருடைய விபூதியை நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டாலேமே எதிரிகள் வந்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அவங்க எதிரி இருப்பாங்களே, அவங்க சுற்றி வீட்டு சுற்றி எல்லாமே இருப்பாங்க. எங்கே போனாலும் இப்போ அப்படித்தானே இருக்குது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சரியா, அடுத்து செல்வ வளம் வேண்டுவோர், அவங்க செல்வ வளங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ரீ சொர்ண ஆகார்ஷண பைரவரை இந்த நாளில் அவர் சன்னதிக்கு சென்று மூலமந்திரத்தை ஜபித்து அருளை பெறலாம். சரியா, நம்ம வீட்லேயே கூட அந்த படத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா, வெகு தூரம் அப்போ வெகு தூரத்தில் இருக்கிறவங்க மற்ற நாடுகளில் வசிப்பவங்க அவங்க என்ன பண்ணலான்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று குளிகை காலம் வருது இல்லையா, அது அல்லது ராகு காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா 30 நிமிடங்கள் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்று ஜபிக்கலாங்க. சரியா, சனியின் தாக்கத்தால் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும் ராசினர் வந்து அன்று முழுவதும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்று அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிக்கலாம். சரியா, அந்த இது வந்து என்னென்னா அந்த பாருங்க ஒரு நிமிஷம், அதான் இதாங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் அது. பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் அது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சொல்லி வணங்கலாம். நீங்கள் மன அமைதி இல்லாதவங்க பைரவரே துணைன்னு நீங்கள் என்று எண்ணலாம். செல்வ வளம் பெறுகிறதுக்கு சொர்ண ஆகார்ஷண பைரவரை வணங்கலாம். அப்புறம் 8 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் வந்து பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். எவ்வளவு கஷ்டம் வீட்டில் இருந்தாலும் அவை ஒளிந்து சுபிக்ஷம் பெருகும் என்று நம்பிக்கை உண்டு. பைரவருக்கு அத்தகைய சக்தி உண்டு. சரியாங்க, அதுபோல் பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம உணவாக எது கொடுத்தாலுமே அது நம்ம புண்ணிய கணக்கில் வந்து சேருன்றது ஒரு ஐதீகங்க. சரியா, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். நற்பவி.